பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு ஹாப்பியா நியூஸ், சந்தோஷமா நியூஸ் எல்லாம் மேட்ச் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு கெத்தா திமிரா ஸ்டைலா நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு 29வது மேட்ச், சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படின்றதுமே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. முக்கியமாக சிஎஸ்கே மேலே இவங்க வின் பண்ணுவாங்களா, மறுபடியும் ஃபார்முக்கு வருவாங்களா, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. டாஸை வின் பண்ணதுமே வந்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க, அங்கேயே நம்மளுக்கு வெற்றி தான். ஸோ வந்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சை வின் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஓப்பனர்ஸ் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம டோனி சொன்ன மாதிரி தான் போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தார், இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹிண்ட் கொடுத்து சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஹோப்னஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஃபும் சாம் கரனோ. சாம் கரனா இன்னொரு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எல்லாருமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஓப்பனர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர்ஸாக இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டோனி வந்து சாம் கரனை ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காரு. ஸோ 31 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு நம்ம சாம் கரன், சுட்டி குழந்தை. ஸோ இவர் ஓப்பனிங் இறங்குற நேரம் என்னமோ டூப்ளிசிஸ் வந்து நீங்கள் டக் அவுட் ஆகிட்டாரு. ஒன்றன் இறங்குறாங்க வாட்சன் அவர்கள், 42 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ராய்டு 41 ரன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒரு அந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு மிடில் ஆர்டர்னு பேசிட்டு இருந்தீங்களா, போதுமாடா இந்த மிடில் ஆர்டரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், அந்த அளவுக்கு இல்லை ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இவ்வளோ ரன் அடிக்க முக்கியமான காரணம். ஃபைனலாக இந்த இன்னிங்ஸ் வந்து முடிவுக்கு வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல டோனி அவர்களாலையும் ஜடேஜா அவர்களாலையும் இவங்களோட ஸ்டைலே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல டோனி 21 ரன் அடிக்கிறாருங்க, ஜடேஜா 25 ரன். வெறும் 10 பாலுக்கு ஜடேஜா அடித்த அந்த ஒரு பவர் ஹிட்டிங் தான் வந்து 167 ரன் அடிக்க முக்கியமான பங்கு. ஸோ 161 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற கூட எஸ்ஆர்ஹெச் இறங்குறாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பார்க்கணும். புவனேஷ் இல்லாத குறை வந்து இன்னைக்கு அப்படமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த 4 ஓவர் எவ்வளோ வேல்யூ அப்படின்றது இன்னைக்கு ஓவராலாக எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கும் கண்டெயின் பண்ணி பவுலிங் போட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் சர்மா வந்து 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்துருந்தாரு 2 விக்கெட்டுக்கு. ஸோ இதையும் தாண்டி விக்கெட் எடுத்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமதும் நம்மூர் நடராஜனும் விக்கெட் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இவங்க 40+ ரன் கொடுத்ததே வந்து அதிகப்படியான ரன்கள் அப்படின்னே சொல்லலாம். ரஷித்கானை மட்டுமே நம்பி இருக்க இந்த பவுலர்ஸ் வந்து இன்றைக்கி ரஷித்கானுக்கு நம்பிக்கை, அதாவது கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 4 ஓவர் போட்டிருந்தாலும் 30 ரன் அவரே கொடுத்துருந்தாரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு ஈஸியான மேட்ச், இருந்தாலும் ஃபைனல் ஓவர் நல்லா அடிச்சிருந்தாங்கன்னா 180-190 வரைக்கும் போயிருக்கலாம். இருந்தாலும் போதுமான ஸ்கோரா இது தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 167 ரன் அடிச்சிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே. இதுக்கப்புறம் 2வது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச், 168 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட ஓப்பனர்ஸ் வந்து இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிஸ்டோ அண்ட் வார்னர். இன்றைக்கி பேரிஸ்டோ வந்து கொஞ்சம் நிதானமாக விளையாண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மறுபடியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு விக்கெட் சீக்கிரமாக போன காரணத்தினால் மட்டுமே வார்னர் 9 ரனில் போட்டு, சாம் கரனர் எப்படி அங்கே ஓப்பனிங் இறங்கினாரோ இன்றைக்கும் ஃபஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ அதை ஒரு பூஸ்ட்லேயே வந்து சிஎஸ்கே வந்து அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அவரோட எண்ணிக்கையை. இதுக்கப்புறம் ஒன்றவன் இறங்குறாரு மணிஷ் பாண்டே அவர்கள், அவர் 4 ரனில் வந்து இன்றைக்கி எதிர்த்தியாக ரன் அவுட் ஆக ஓகே முடிச்சுட்டு நீங்கள் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வில்லியம்சன் யாரையும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. ஸோ 23 ரனில் வந்து பேரிஸ்டோ அவுட் ஆக அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கள் பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. சிங்கிள் மேனாக நின்று 57 ரன் ஸ்கோர் பண்ணார் நம்ம வில்லியம்சன். அவரை தவிர அந்த டீமில் யாருமே சரியாக விளையாடல அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சங்கர்லாம் வந்து ஒரு 6 அடித்தார், சரி ஓகே நம்மளும் டீமில் இருக்கணும், அவரும் ஒரு 6 அடித்தார். ஸோ யாருமே வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கல, வில்லியம்சன் மட்டுமே போராடினார். அவரும் வந்து இந்த 18வது ஓவரில் வந்து வில்லியம்சன் மட்டும் போராடிட்டு இருக்காரு. இவர் எப்படி கட்டுப்படுத்துறேன் நம்ம தலை டோனி, அதாவது கம்பேக் அப்படின்றது சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை டோனியோட அந்த தந்திரமும் வந்து கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து 18வது ஓவர் வந்து கரண் சர்மா கொடுக்குறாரு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இந்த இடத்துல ஸ்பின்னர் கொடுக்கணும், அவர் ஒரு பேட்ஸ்மேன், எல்லாருமே ஒரு 6-4 போனாலும் எல்லாம் லாஸ்ட் தானே அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பால் 4 போனாலும் கூட நெக்ஸ்ட் பால் அவுட்டர். ஸோ அங்கே அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து மைண்ட் கேம்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து கெத்துன்னு வச்சுக்கலாம், அதுதான் எங்கள் தலை டோனியோட இப்படி சொல்ல என்னெல்லாம் வச்சுக்கோங்க நீ மொத்தம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 19 ஓவர் அண்ட் 20 ஓவர் முக்கியமாக சொல்லணும். 7 பவுலர்ஸ் அதான் சொல்கிறேன், இன்றைக்கி தான் ஆல்ரவுண்டர்ஸ் சரி பவுலர்ஸும் சரி சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 பவுலர்ஸுங்க பாயிண்ட்ஸ் டேபிள், ஒரு 11 பேர் இருக்கிற டீமில் ஒரு 7 பேர் பவுலிங் போட்டால் என்ன ஆகுறது, அதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சில பவுலர்ஸ் மட்டும் தான் போட்டாங்க, மீதி பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 ஓவர் 3 ஓவர் இதை சரி ஏன் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேனே இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தலை டோனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டீம் வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 147 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க, 8 விக்கெட் இழப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிடுறாங்க, கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். வெறித்தனம் என்னவாங்க சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க அதான் நம்ம மைண்டில் இருக்குது, அதான் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, நானும் செலிப்ரேட் பண்ணணும். டக்கு நீங்கள் வந்துட்டு இது முடிச்சு நானும் போய் தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்றைக்கி மேட்ச்சில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்களுக்கு முறையில் டாடா பை, டேக் கேர்.